கௌதம், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிசத்தண்டு எம்பாக்கெட் ஆப்பில் வந்துட்டு நான் லோன் எடுத்திருக்கேன், நான் அதோட பர்மிஷன் ரீபேமெண்ட் பண்ணலை, பர்மிஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு சிம் எல்லாமே மாற்றிட்டேன், நான் 3 மாதம் ஆச்சு, எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவும் வரல, ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக 100% ப்ராப்ளம் வரும். ஏன்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு, அதாவது கிசத்து வந்துட்டு கண்டிப்பாக 100%, ஏன்னா எங்களுக்கெல்லாம் உடனே விசிட் பண்ணிட்டாங்க, உடனேனா ஒரு என்பிஏவுக்கு மூவ் ஆனவுடனே விசிட் பண்ணிட்டாங்க. நீங்கள் அதாவது 3 மாதம்னா இன்னும் என்பிஏவுக்கு மூவ் ஆகிருக்காது, அடுத்த மாதத்துலேருந்து உங்களுக்கு என்பிஏவாக மாறிடும், அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டு. கண்டிப்பாக இது ரெண்டுலேயுமே வந்துட்டு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டில்லி பாபு பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ரிப்ளை பண்ணலைன்னா என்ன ஆகும்னு கேட்டிருக்கீங்க. ரிப்ளேனா எது கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல பிரதர். ஒருவேளை ரீபே தான் சொல்கிறீங்களா? சரி ஓகே, ரீபேனா வந்துட்டு உங்களுக்கு ரீபே பண்ணலன்னா 7 டேஸ் அப்ளிகேஷனாக இருந்தால் இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும், இல்லை ரிஜிஸ்டராக இருந்தால் வீடியோ விசிட் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க 7 டேஸ் அப்ளிகேஷன், அதுதான் அவங்களால வந்து மேக்ஸிமம் பண்ண முடிய விஷயம். சக்தி பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நான் ரோல் ஓவர் அமௌண்ட்டாக வந்துட்டு ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போயும் என்னை வந்து பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க, தப்பு தப்பாக வந்துட்டு மாப் பண்ணி ஃபோட்டோலாம் அனுப்புகிறாங்க, என்ன பண்ணுறது, என்ன மிரட்டுறாங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் இன்னும் வந்துட்டு ரோல் ஓவரில் நீங்கள் இன்னும் எவ்வளோ பணம் கட்டினாலும் சரி அவனுங்க உங்களை இதை தான் கேட்பானுங்க, ஏன்னா அவங்களோட வேலையே இது தான். அதனால் உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியா இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிட்டு இவனுங்க உங்களை மாஃப் பண்ணி அனுப்புகிறானுங்க பார்த்தீங்களா, அந்த பிக்சரை வச்சு நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. 217 பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட்டு அதிகம் சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு டிஜிட்டல்னாலே அதிகம்தான், அதுலேயும் இவங்க ஒரு படி மேலே போய் தான் கேட்பாங்க. ராக் பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா டெலகிராமோட நேம் கேட்டிருக்கீங்க, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பர்சனலாக எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப சிம்பிள் தான் பிரதர், எல்லா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். ட்ரெண்ட் ஸ்டேட்டஸ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க, அதாவது வந்துட்டு நீங்கள் ரொம்ப லீஸ்ட் அமௌண்ட்டு வாங்கினீங்கன்னா அதில் வந்துட்டு இப்போ எல்லாமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. முதல்லலாம் நான்லாம் வந்துட்டு 9 ரூபாய்க்கெலாம் ஆர்டர் கொடுத்துருக்கேன் வந்திருக்கு, அதாவது ஃபஸ்ட் டைம் தானே இவங்க எல்லாமே ஆஃபர் கொடுக்குறது எல்லாமே, அதுக்கடுத்தது போக போக பார்த்தீங்கன்னா அதை அப்படியே குறைச்சிக்கிட்டே வந்துடுறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு மேலே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வரும். தேவி பிரதர் ஆர் சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஸோ வந்துட்டு சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஃபோனை ரீபூட் பண்ணிட்டேன், சரியாயிடுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இது 7 டேஸ் அப்ளிகேஷனாக இருந்ததுன்னா சிம்மு சேஞ்ச் பண்ணிட்டு ஃபோனை ரீபூட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த ஆப்பை வந்து பர்மிஷன் டெனே கொடுத்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிவிடுங்க. ஒருவேளை இவங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அனுப்பி உங்களை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண மாதிரி மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் 1930 கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மேபி அவங்க எடுத்துக்கலைன்னா நீங்கள் வந்து தாராளமாக நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதன் மூலமாக போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நன்றி பிரதர் ஆர் சிஸ்டர், அதாவது உங்களுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ உங்கள் வீடியோ பார்த்து தான் நான் சேஃபாக இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்ம கொடுக்க அதாவது நமக்கு கொடுக்குற யூபிஐ ஐடியை வச்சு அவங்கள எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பண்ணலாம், அதாவது யூபிஐ ஐடி வச்சு தான் ஒரு 1 வீக் முன்னாடியோ ஒரு 10 டேஸ் முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், அவங்கள அரெஸ்ட் பண்ணது அவங்களை கண்டுபிடிச்சது யூபிஐ ஐடி, ஜஸ்ட் ஒரு மொபைல் நம்பர், இதை வச்சு தான் அவங்களை வந்து ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. ஒருவேளை அது அவன் வந்துட்டு வேறு யார்ட்டையும் ஆட்டை போட்டு எடுக்காத யூபிஐ ஐடியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மாட்டிப்பான், இல்லை ஒருவேளை வந்துட்டு அவன் இது அவனோட தான் அவனோட பர்சனலாக யூஸ் பண்ணியிருக்கானா கண்டிப்பாக அவன் மாட்டிப்பான். செல்வகுமார் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா விடி ப்ரோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சொல்லுங்கள் பிரதர், நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா தான் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க முடியும். நம்ம எதில் நீங்கள் எதை டேக் பண்ணியிருக்கீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷனுக்கு வந்துட்டு ஆர்பிஐ ரிஜிஸ்டர் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நான் நீங்கள் ரிஜிஸ்டர் கேட்குறீங்களா, ரிஜிஸ்டர் இல்லாத கேட்குறீங்களா, உங்களுக்கு லோன் பிரச்சனையா இல்லை இந்த 7 டேஸ் ஆப் பிரச்சனையான்றது தெரில, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். என்கேவி சார், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா என்னோடய லிமிட்டை வந்துட்டு 1200 கொடுத்தாங்க, நீங்கள் வந்து ரிங் பே லெட்டர் வந்து டேக் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்துட்டு நான் 1200 எடுத்தேன், 1500 பேமெண்ட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்துட்டு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகலை, இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் கரெக்டாக எடுத்து அந்த 14 டேஸ்னால் அந்த 14ஆம் தேதி போய் நீங்கள் கட்டாமல் 13ஆம் தேதி 10ஆம் தேதி இந்த மாதிரி கட்டிட்டீங்கனாலே போதும், ஒரு நாள் முன்னாடி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு லிமிட் இன்க்ரீஸ் ஆகும்,
ஒருவேளை நீங்கள் 14ஆம் தேதி கட்டியிருந்தீங்கன்னா மேபி அதனால் கூட இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கலாம். அடுத்த டியூவுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இல்லை நான் முன்னாடி தாங்க பேமெண்ட் பண்ணேன் எனக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக உங்களோட 14ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு 13ஆம் தேதி கட்டிட்டீங்கனாலும் 13ஆம் தேதி வந்துட்டு உங்களோட பழைய லிமிட் வந்துடும், ஆனால் வந்து புது லிமிட் ஆட் ஆகாது. அப்போ அந்த 13ஆம் தேதி நீங்கள் வந்து பணம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 14ஆம் தேதியே இந்த டியூ வந்துடும், அதே டியூவிலே வந்து கணக்காகிடும். எப்போவுமே உங்களோட டியூவோட டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து விட்ரா பண்ணலாம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இதுன்றதை விளக்கமாக நமக்கு சொன்னீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். கொங்கு தமிழன் தமிழா பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா அட போங்க, நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள நீங்கள் போயிடுவீங்க. ஓகே என்ன பிரதர் இப்படிலாம் வச்சு செய்கிறீங்களே, சரி ஓகே விடுங்க. எல்லாரோட ஆதங்கமும் அப்படி தான் இருக்குது. ஏன்னா ஒரு நான் இப்போ நியூஸ் அந்த நியூஸ் நம்மளே பண்ணியிருக்கோம். ஒரு ஆந்திராவிலேருந்து ஒரு போலீஸ் வந்துட்டு பறக்கும் படை வந்து அந்த நிமிஷமே வந்துட்டு ஒரு ஏஜென்சியை இழுத்து மூடி சீல் வச்சு அங்கே இருக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கேயோ இருந்து எங்கேயோ வந்து வெறும் மொபைல் நம்பரை மட்டும் வச்சு, ஸோ நமக்கு மட்டும் ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேன்னு இந்த லோன் அப்ளிகேஷன் மட்டும் ஏன் கண்டுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரில. ஏதோ ஒன்று பட் உங்கள் ஆதங்கம் தான் எல்லாத்துக்குமே இருக்குது, எதுவுமே எடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி. தமிழ் அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தானியிலேருந்து வீட்டுக்கு வருவோம்னு சொல்கிறாங்க, வருவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானியிலேருந்து. மணிகண்டன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ எம் பாக்கெட்டில் ரீபேமெண்ட் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்துட்டு சிபிலில் வந்துட்டு டைஅப் வச்சுருக்கவங்க கூட வந்து டைஅப் வச்சுருக்காங்க. இது மேக்ஸிமம் சிபில் ரிப்போர்ட் ஆகலாம், மேபி ஃப்யூச்சரில் விசிட் பண்ணலாம். உங்களோட டென்யூ டேட் 7 டேஸாக இருந்தால் நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இல்லைனா வந்துட்டு நீங்கள் இதில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதாவது வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, அவங்க ஏதாவது உங்களை மிரட்டினாங்கன்னா. வருண் இமானுவேல் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ நான் ஹேண்டி லோனில் வந்துட்டு லோன் எடுத்திருந்தேன், கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, 24,000 ரூபா நான் வந்து எடுத்திருந்தேன். நான் இப்போ பேமெண்ட் பண்ண சொல்லி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாங்க, என்னோடய ஃபோட்டோ அப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து எனக்கே சென்ட் பண்ணுறாங்க, ஆனால் என்னோடய கான்டாக்டுக்கு சென்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேங்க. அதாவது வந்துட்டு அதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணாலும் பிரச்சனைகள் வரும், அது வந்து இல்லீகல் ஆப்புன்றதுனால தான் ப்ளே ஸ்டோர்லேருந்து தூக்கிட்டாங்க. மேக்ஸிமம் யாராவது உங்களை தேடி வந்து எப்பா என்னோடய இதிலேருந்து பணம் எடுத்துருக்கிறேன் நீ கொடுப்பா இதுதான் என்னோடய ஐடி கார்டு அப்படின்னு காட்டினா மட்டும் நீங்கள் கட்டுங்க. நீங்கள் லிங்க்கில் எதுலேயுமே பேமெண்ட் பண்ணாதீங்க, அப்படி பேமெண்ட் பண்ணாலும் மறுபடியும் இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அஜய் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா லோன் பேமெண்ட் பண்ணால் ரிட்டர்ன் எடுக்க முடியலை ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இதில் ரிட்டர்ன் எடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஆன் டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தா, நீங்கள் அதாவது 13ஆம் தேதி உங்களுக்கு டியூ டேட் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் போய் 13ஆம் தேதி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வந்து லிமிட் கொடுக்க மாட்டாங்க, பழைய லிமிட்டே யூஸ் பண்ண வந்து விட மாட்டாங்க. நீங்கள் 13ஆம் தேதினா நீங்கள் 12ஆம் தேதி பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு அதை லிமிட்டு இல்லை வந்துட்டு பழைய லிமிட்டு எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும். கெவின் பிரதர், நீங்களும் அதே தான் ரிங் ஆப்பை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. ஸோ அதில் இதே தான் இவருக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அஜய் பிரதருக்கு சொன்னது தான், நீங்கள் ஒருவேளை வந்துட்டு டிலேடாக கட்டியிருந்தால் அந்த லிமிட்டை வந்து கொடுக்க மாட்டாங்க. அதாவது ரொம்ப டிலேடாக கட்டியிருந்தீங்கன்னா பழைய லிமிட்டே யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வைப்பாங்க. மேக்ஸிமம் அது 30 டேஸ் 45 டேஸ் இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண வைப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம், சாரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எம்ஏகே பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒஸ்ட் அப்ளிகேஷன், இவ என்னாலேயும் வந்துட்டு பேமெண்ட் எடுக்க முடியல அண்ட் இன்ட்ரெஸ்ட் வெரி ஹை, நானே வந்துட்டு மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த ரிங் பேல நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு 14ஆம் தேதி டியூ டேட்டு இல்லை எனக்கு ஒரு நாள் டியூ டேட்டு வந்து 14 வருது 15 வருதுனாலும் நான் வந்துட்டு ஒரு நாள் முன்னாடி தான் பேமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த கரெக்டாக டியூ டேட்லேயே போய் நான் கட்ட மாட்டேன் நான், அது மேபி வந்துட்டு அப்டேட் ஆகலைன்னா அடுத்த நாளுக்கு அப்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டியூ டேட்லேயே அப்டேட் ஆகுறதுக்குள்ளே வந்துட்டு அதை உங்களுக்கு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, அதனாலேயே உங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். ஓகே பணம் எடுக்க முடியாத சூழ்நிலை வரலாம். மேக்ஸிமம் 30 டேஸ் இல்லை 45 டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா அது கிளியர் ஆகிடும், இல்லை கஸ்டமர் கேரை கூட கால் பண்ணி கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், நம்ம ஆன்லைன் மூலிமா டிஜிட்டல் மூலிமா எந்த லோனு நம்ம வந்துட்டு இது பண்ணாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது எனக்கே நல்லாவே தெரியும். நம்ம இது எதுக்காக பண்ணியிருக்கோம்னா ஒரு எமர்ஜென்சிக்காக, இப்போ ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி. ஃபஸ்ட் எய்ட்னா நீங்கள் உடம்புக்கு சொல்லாதீங்க, நான் நார்மலாக இப்போ வந்துட்டு நிறையா சாப்பிட்றதுக்கு போல் கம்மியாக சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி நான் சொல்கிறேன், நான் இருக்கிறதுக்கு சாப்பிட்லாம்ப்பா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு அளவுக்கு வந்துட்டு நம்ம ரொம்ப அர்ஜென்ட் என்னால் முடியல என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்ற பட்சத்தில் இந்த இது இருந்ததுன்னா எனக்கு வந்துட்டு வட்டியே போனாலும் பரவாயில்லைங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
அதுக்கு தான் வந்துட்டு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்துட்டு எப்போவுமே ரெகுலராக அன்றாட தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வச்சுக்கோங்களேன், இப்போ வந்துட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஒரு நாளைக்கு டெய்லி மாதம் 3000 வந்துடும், உங்களுக்கு 3000 லிமிட்டு முடிஞ்சிடும், ஒரு நாளைக்கு 100 அடிச்சிங்கன்னா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 3000 நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒரு ரெவன்யூ எடுப்பீங்க, ஏன்னா வண்டிக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு யாரும் சும்மா சுற்றிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஆனால் உங்களுக்கு 15 நாளில் கட்டுற மாதிரி ஆகிடும், 5 நாளில் உங்களுக்கு வந்துட்டு 1500 இந்த மாதிரி கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், எடுத்துக்கலாம். அதுவே நம்ம வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறது, அங்கே போய் எல்லாத்துலேயும் இந்த கார்டை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுறது. ஸோ இருக்கே என்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட வந்துட்டு ஸ்கேனர் இருக்கடா, நான் அது போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நமக்கு அதிகமாக செலவாகுது. இப்போ அதிகமாக நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்துட்டு இது வந்து கிரெடிட் கார்டு மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க, கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. டிடிஎஃப் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரிங் ஆப்பில் வந்துட்டு 10% வந்து இன்ட்ரெஸ்ட் வாங்குகிறாங்க, டோன்ட் யூஸ் அப்படின்னு ப்ளீஸ் ரீ வீடியோ அப்லோடு அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது ரீ வீடியோ பண்ணுறதுக்கு இல்லை ரீ அப்லோட் பண்ணுறதுக்கு இதில் எதுவுமே கிடையாது. நான் கீழே வந்துட்டு எம்ஏகே பிரதருக்கு சொன்னது தான். ஸோ அதையே வந்துட்டு நீங்கள் இது பண்ணாலே போதும், எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் வாயிலேருந்து ஒரு இடத்துலையே வந்திருக்கும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாயிலேருந்து ஒரு இடத்துலையாவது வந்திருக்கும், எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே போனாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு ஒரு 1000 இருந்தால் போதும், இப்போதைக்கு ஒரு 500 இருந்தால் போதும், இல்லை இப்போதைக்கு ஒரு 2000 இருந்தால் போதும்னு சொல்கிறவங்க உங்கள் வாயிலே நீங்கள் அதாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் காதுலேயே வந்து கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக லைஃப்பில் இது கேட்காமலாம் வந்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கக்குள்ளே அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு எடுத்து இதிலிருந்து பணத்தை எடுத்து வேறு ஒரு கடனை கட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நான் இதில் போட்டிருக்கிறதே என்னென்னா, ஒரு காய்கறி வாங்குறதுக்கு, இல்லை வந்துட்டு ஏதோ அரிசி பருப்பு வாங்குறதுக்கு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு, ஏதாவது ஒன்று. இப்போ வந்து டெய்லி நம்ம போய் காய்கறி இது அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு இருக்க மாட்டோம், ஒரு டைம் வாங்கி போட்டால் முடிஞ்சு போச்சு, அது ஒரு மாதம் வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை அதை விட்டுட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போகிறது, அங்கே போய் ஸ்கேன் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாவது டியூவை கட்டுறதுக்காக இதிலிருந்து ஸ்வைப் பண்ணி எடுத்து போடுறது, அந்த மாதிரி பண்ணோம்னா கண்டிப்பாக அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக தான் வரும். ஏஜே எடிட் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் மொபிக்விக் ஆப்லேருந்து பேலேட்டரில் நான் வந்துட்டு 4000 எடுத்திருந்தேன், என்னால் வந்து கட்ட முடியல, எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாங்க, நான் சொன்னேன் நான், அதுக்கப்புறம் அவங்க எந்த டிஸ்டர்புமே எனக்கு பண்ணல, பட் வந்துட்டு எனக்கு இப்போ பயமாக இருக்கே வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்றது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இதில் மேக்ஸிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான் பிரதர். எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஏன்னா அது ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், ஏன்னா அது பே லேட்டருங்கிறதுனால வந்துட்டு கண்டிப்பாக அவங்க 15 days கொடுக்குறது ரொம்ப கம்மியான டைம்ன்றது அவங்களுக்கு தெரியும். இது கம்மியான டைம்ன்றதுனால கண்டிப்பாக அவங்க எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஒரு 45 days கழித்து வேணால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை மேக்ஸிமம் நிறைய பேர் வரலன்னு வேறு சொல்கிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு லீகலைஸ் தான், 45 நாள் இல்லை வந்துட்டு 30 நாளைக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தானி இந்தியா புல்ஸில் இருந்து கலெக்ஷன் ஏஜென்ட்டு வீட்டுக்கு வராங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. தானி இந்தியா புல்ஸ் ரெண்டும் ஒன்று தான். ஓகே பிரதர், அதாவது வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இதிலிருந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம், இது போல் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இத்தனை நாளைக்குள்ளே கட்டுவேன், இல்லை வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகும், எனக்கு கொஞ்சம் வந்து டைம் கொடுங்க அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். இல்லை உங்கள்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, நான் எனக்கு வேணால் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் செட்டில்மெண்ட் கேட்கலாம். செட்டில்மெண்ட் கேட்கக்குள்ளே டக்குன்னு அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு பணம் கட்டாதீங்க, அதில் வந்துட்டு நீங்கள் செட்டில்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் வாங்குங்க. அது வந்துட்டு நார்மலாக வாய் வார்த்தையே சொல்லுவாங்க, சார் ஒரு 5 நிமிஷம் அனுப்பிடுறோம், 10 நிமிஷம் அனுப்பிடுறோம், அதை பிலீவ் பண்ணாதீங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கான ப்ரூஃப் அந்த ஆப்பில் அப்டேட் ஆகணும்னு சொல்லுங்கள். சுனில் குமார் சார், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இஏஎஸ் லோன் ஆப் வந்து ஃபுல் சீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது ஏதாவது நீங்கள் இது இருந்ததுன்னா ஏதாவது ப்ரூஃப் இருக்குதுன்னு வேறு அடுத்ததில் வந்து சொல்லியிருக்கீங்க, நீங்கள் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாகிராம் மூலிமா அதை வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை வச்சு நம்ம அதுக்கும் ஒரு வீடியோ வந்து அவேர்னஸ் மாதிரி பண்ணிடலாம். மணிகண்டன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ரிங் பே லேட் ஆப்பில் இருந்து வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்தவங்கள்ட்ட நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், அவங்கக்கிட்டே நான் ரெசிப்ட்டும் வாங்கிட்டேன் அப்படின்னீங்க. ரொம்ப சூப்பர் பிரதர், நல்லது. ஏன்னா இது வந்துட்டு நீங்கள் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து டைம் கேட்கலாம், இல்லை டைம் கேட்காமலே நீங்கள் வந்து கொஞ்ச நாள் டைம் கேட்டு கூட கட்டலாம், இல்லை உங்கள்கிட்ட இருந்ததுனால் நீங்கள் அப்போயே கூட கட்டி விட்டுறலாம். ஆனால் தயவு செஞ்சு அவங்க கம்மி பண்ணி கொடுக்குறேன்னாங்கன்னா நம்பாதீங்க, ஆப்பில் அப்டேட் பண்ண சொல்லுங்கள், இதுக்கப்புறம் ஏதாவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா. அன்பு பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் கிரெடிட் பிஐ அப்ளிகேஷன்லேருந்து இது 3 மாதம் வந்து ரீபேமெண்ட் பண்ணல, எனக்கு மெசேஜ் கால் வரக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன்னா நான் ரீபேமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். நான் பண்ணுறேன்னு சொல்லி அவங்க வந்துட்டு டெய்லி எனக்கு கால் பண்ணுறாங்க, இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க பிரதர். அதாவது இது பண்ணுறன்றது, அதாவது நீங்கள் பண்ண இந்த கால்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது பேமெண்ட் பண்ணால் மட்டும்தான் வராமல் இருக்கும், அதுக்கு அதுதான் ஒரே சொல்யூஷன். பிரச்சனை வந்ததுன்னா நம்ம அதுக்கான சொல்யூஷன் வந்து பண்ணலாம், கண்டிப்பாக அது உங்களை மிரட்டுறாங்க, அவங்களை வந்து அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம சொல்யூஷன் சொல்லலாம்.
இது கால்ஸுன்றதை பார்த்தீங்கன்னா வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஆர்பிஐயில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்துட்டு ரேண்டமாக அது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 3 மாதத்துக்கு மேலே பணம் கட்டலைன்னா கண்டிப்பாக இந்த கால்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். திரு பிரதர், அதாவது நீங்கள் நீரா ஆப் அப்ளிகேஷனை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக பிரதர் நம்ம சீக்கிரமாக போடலாம். ஏன்னா நம்ம புது மொபைல் வந்ததுலேருந்து நமக்கு வேலைகள் கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துக்குமே வந்து ரிப்ளை கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்தால் எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கோம். நம்ம அதனாலேயே கொஞ்சம் அதிகமாக போயிட்டுருக்கேன். நான் கண்டிப்பாக வந்துட்டு இது எப்போ சரி பண்ணுவேன்னா எனக்கு எப்படியும் ஒரு 2-3 நாளில் நான் சரி பண்ணிவிடுவேன். ஏன்னா பர்சனல் ஒர்க்கும் கொஞ்சம் நிறையா இருக்கா. கூடிய சீக்கிரம் நான் அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் பிரதர். தியாகராஜ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ தேங்க்ஸ் அ லாட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹக்கோ லோனு, அப்புறம் ஜிட்டோ லோனு, சூப்பர் லோன் ஹோம் கிரெடிட்டில் இருந்து ஒரே ஃபோன் கால் சும்மா உள்ளே போய் பார்த்ததுக்கே என்னோட காண்டாக்டில் எல்லாருக்கும் மெசேஜி ஃபோட்டோஸ் அனுப்புறது அப்யூஸ் பண்ணுறது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு தெரியாமல் வந்துட்டு 2000 ரூபா வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பணம் கேட்டு அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய பிஸ்னஸ் காண்டாக்டு எல்லாமே இருக்குது. ஸோ உங்கள் வீடியோவில் தான் உங்கள் வீடியோவில்னா பார்த்தேன். அப்போது நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நான் அவங்க ஸ்டாப் ஆகிடும்னு சொன்னீங்க. நான் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், கால்ஸு பிளாக் பண்ணிட்டேன், அப்புறம் மெசேஜ் எல்லாமே வந்து பிளாக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு ப்ராப்ளம் வந்து சால்வ்டு, 2 வீக்காக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே பிரதர், ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து இங்கே வெளியில் வந்துட்டிங்கன்னா சந்தோஷம்தான். ஆனால் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணன்றீங்க. தியாகராஜ் அப்படின்ற பேருக்கு நான் நிறையா வீடியோ பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்காம இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கமெண்ட் ரிப்ளைவில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாவில் என்ன பேர் வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஆனால் இன்ஸ்டாலும் 2-3 பேரில் பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் நீங்கள் எதுக்காக தேங்க்ஸ் அலாட் வந்து சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை கலாயிறீங்களா என்னன்னு தெரில. சரி ஓகே பிரதர், எனிவே நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணாததுக்கு ஐ எம் சாரி. ஏன்னா நான் ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது ஒரு டெக்னிக்கல் எரராக இருந்திருக்கும், இல்லை உங்களோட மெசேஜ் ஆட்டோ டெலிட். அதுவே வந்து இந்த யூடியூப் பெரிய தலைவலிங்க. அதுவே வந்துட்டு அதுக்கு அந்த மெசேஜில் வந்து ஏதாவது அப்யூசிங் வேர்டு இருக்குதுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டெலிட் பண்ணிவிடும். அதுதான் பெரிய தலைவலியாக இருக்குது. ஐம் சாரி பிரதர் சர்மத்துக்கு. இதுக்கப்புறம் ஏதாவதுனா இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பேசலாம். தமிழன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு 75,000 கட்டணும் கிசத்து, அப்புறம் ருஃபிலோ, ருஃபி ரீடி இதிலெல்லாம் கட்டணும், நான் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், அதாவது பார்த்தீங்கன்னா இது மூணுமே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டரில் சிபிலில் இருக்கிற ஒரு ஆப்ஸ் தான் இது எல்லாமே. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கட்டணும்னு சொல்லிட்டு உங்களோட பிரச்சனைகள் எடுத்து சொல்லி மெயில் பண்ணலாம். வேலை போச்சுன்னா அதுக்கான ப்ரூஃபை வச்சு கூட நீங்கள் மெயில் பண்ணலாம். மேக்ஸிமம் இவங்க வந்துட்டு ஆஃப்டர் 3 மந்த்து விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வில்லேஜ் லைன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ எனக்கு வந்துட்டு 25 ரூபாய்க்கு மேலே அனுப்புனாலே 10% சார்ஜஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக பிரதர், அதாவது வந்துட்டு 500 ரூபா அனுப்புனா வந்துட்டு 50 ரூபாயும், நீங்கள் வந்துட்டு 10 ரூபா அனுப்புனா 5 பைசாவும், இந்த மாதிரிலாம் இவங்க வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு தான் 10 பைசாவும் வந்துட்டு இவங்களாம் சார்ஜஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எமர்ஜென்சிக்காக மட்டும் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க பிரதர். ஏன்னா இது நார்மலாக நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம், எமர்ஜென்சிக்காக மட்டும்தான். என்னால் முடியலைங்க, நான் எங்கேயாவது கடன் இதை எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு கொடுங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு 1000 ரூபா கூட வட்டி எடுத்துங்க, அந்த மாதிரி சொல்லணும் ஒருத்தர்லாம் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி டைமில் நம்ம அடுத்தவங்கள்ட்ட போய் கேட்காம நம்மக்கிட்ட 10% இருக்கா, சரி ஓகே 1000 ரூபாய்க்கு வந்து 100 ரூபா கட்டணும், சரி ஓகே போ வட்டி எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பெட்டராக இருக்கும். நம்ம இதிலேருந்து பணம் எடுத்து வேறு யாருக்காவது நம்ம அனுப்பிட்டோம்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தலைவலியில் தான் போய் முடியும், வட்டி அதிகமாக தான் ஆகும். ஏன்னா டிஜிட்டல் மூலமா எடுக்கிறதுல எல்லாத்துலேயுமே இன்ட்ரெஸ்ட் அதிகம். அரசன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ரொம்ப வந்து இதில் பாதிச்சிருக்கேன், 3 லட்சம் ரூபா வரைக்கும் வந்துட்டு இது லாஸ் ஆகிடுச்சு, எவன் வரானோ பார்த்துக்கலாம், பட் யாராக இருந்தாலும் நான் இனிமேல் பயப்பட மாட்டேன், எவன் வரானோ பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ரிங் பே ஆப்பில் வந்துட்டு டாக் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை ரிங் பேயில் இந்த மாதிரி 3 லட்சம் கொடுக்குறாங்களா என்ன தெரியல. ஓகே இந்த 7 டேஸ் அப்ளிகேஷன் வந்து அதெல்லாம் தட்டி விடுங்க பிரதர். நீங்கள் வந்துட்டு இந்த 3 லட்சம் ரூபா கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவன் வந்தாலும் பார்த்துக்கலாம்னு முடிவு எடுத்திருந்தீங்கனாலும் எவனும் வரப்போகிறது கிடையாது. நீங்கள் இதுக்கப்புறம் எவனுக்கும் 10 பைசா தராதிங்க. இது எல்லாமே வந்துட்டு 7 டேஸ் அப்ளிகேஷனாக இருந்தால் தாராளமாக அவனால் 1 பைசா 9 பைசா தரணும்னு அவசியம் கிடையாது. மணிகண்டன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஸ்மால் கிரெடிட் அப்ளிகேஷன் வந்து 7 டேஸ் அப்ளிகேஷன் தானே, அவங்க வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சத்தியமாக அவங்க வரவே மாட்டாங்க, வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. 100% வரமாட்டாங்க, 101% வந்தாங்கன்னா தர தரன்னு இழுத்துட்டு போய் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அவனை விட்டுருங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாதுங்க, இந்தியாவிலே நீங்கள் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரியல் ஹீரோவாக மாறிடுவீங்க.
ஏன்னா அவனுங்க அவ்வளோ பெரிய வந்துட்டு ஃப்ராடு பசங்க. ஆரோக்கிய ராஜ் பிரதர், அதாவது ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ, தேங்க்யூ ப்ரோ, யுவர் எக்ஸ்பிளனேஷன் கிளியர் வியூ, வெரி வெரி தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி பிரதர், தேங்க்யூ. எஸ்ஆர்கே பிரதர், அதாவது வந்துட்டு ரிங் பே லெட்டர் வந்து க்ளோஸ் பண்ணால் என்ன ஓசி தருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்கள் அந்த ரிப்ளை வீடியோ பார்க்கல. இது வந்து டிஜிட்டல்னா, டிஜிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அது 15 நாளில் வந்துட்டு உங்களுக்கு க்ளோசிங் என்ஓசிலாம் வராது. உங்களுக்கு உடனே வந்துட்டு உங்களோட மொபைல்லையும் உங்களோட மொபைலுக்கும் வந்துட்டு ஓடிபி வந்துடும், சாரி மெசேஜ் வந்துடும், உங்களோட அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரிங் பே லேட்டர் ஆப்ஷன்லேருந்தே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளாஷ் மெசேஜ் மாதிரி உடனே அனுப்பிடுவாங்க. பூபால் கிருஷ்ணன் பிரதர், அதாவது நீங்கள் வந்துட்டு கிரெடிட் பில்ல வந்துட்டு 55,000 மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லலை, 55,000 வாங்கியிருக்கேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதை வந்து கிரெடிட் பியை வந்து டேக் பண்ணியிருக்கீங்க. ஓகே, 55,000 வாங்கியிருக்கீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர், ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். கரெக்டாக ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஆன் டைமில் பேமெண்ட் ஆச்சு, ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அக்கௌண்ட்டில் பணம் போட்டிங்கனாலே போதும். இல்லை வந்துட்டு நான் ஆன்லைனில் தான் ஆப்பில் தான் பணம் சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஆப்பில் வந்து பேமெண்ட் பண்ணி விட்ருங்க. தீபக் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ப்ரோ, இந்த ஆன்லைன் ஆப்பில் ஆன்லைன் ஆப்புக்கெல்லாம் வந்துட்டு லோன் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்களாம், உங்களுக்கு தெரிஞ்ச கலெக்ஷன் அதாவது எந்த ஆப்பில் வந்துட்டு வீட்டுக்கு வருவாங்க தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மணிவியூவில் வருவாங்க, ஃபிலட்ரானில் வருவாங்க, நமக்கு வந்து கிரெடிட் பில்ல வருவாங்க. இப்போ வந்துட்டு சென்னையிலேயே கிரெடிட் பில் ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க டெம்பரவரி, பட் ஆனால் கலெக்ஷன் ஏஜென்ட் இருக்காங்க. கலெக்ஷன் ஏஜென்ட்டு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி வராங்கன்னா, இவங்க ஏதாவது ஒரு பேங்க்கில் அதாவது வந்துட்டு NBFC ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க வந்துட்டு ஒரு ஃபைனான்ஸில் இவங்க வந்துட்டு டைஅப் வச்சுருப்பாங்க. இல்லை அவங்களே கூட வந்துட்டு இந்த மாதிரி பேரை மாற்றி அவங்க கூட வந்துட்டு அந்த மாதிரி பேங்க்காக இருக்கட்டும், பேங்க்கில் மேக்ஸிமம் கிடையாது, இந்த மாதிரி ஃபைனான்ஸில் இருக்கவங்க டைஅப் வச்சுருக்கவங்க அதாவது டைரெக்டாக லிங்க் வச்சுருக்கவங்க கூட இந்த மாதிரி ஆப் ஓப்பன் பண்ணலாம். அதனால் அவங்களுக்கு சர்க்கிள் பெருசாக இருக்கும், மேபி இது வீடு விசிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. நானும் இல்லை பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஜி உங்ககிட்ட பேசணும், நான் பட்ட வழி அவனும் அனுபவிக்கணும், அவன் அனுபவிச்சான் கால் மீ, நோ நம்பர் சென்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க பிரதர். கண்டிப்பாக பிரதர், எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு உடனே வந்து அதில் வந்து ரிப்ளை கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஷேர் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் வாங்க பிரதர், இன்ஸ்டா வந்துட்டு எனக்கு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். பிரதீப் பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கேஷ் ஃபிஷில் வந்துட்டு லோன் வாங்கியிருந்தேன், அது ப்ளே ஸ்டோரில் இல்லை, அதுக்கு ரீபேமெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு 7 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க, உங்களை அப்யூஸ் பண்ணி மிரட்டி பணம் வாங்குறாங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்துட்டு அதுக்கு கட்ட தேவையில்ல, லீகல் ஆக்ஷன் வந்து எடுக்கலாம். இல்லை அவங்க வந்துட்டு அதாவது 20 நாள் 30 நாள் இல்லை 1 மாதம் இந்த மாதிரிலாம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் வந்துட்டு அது கண்டிப்பாக நீங்கள் அவங்க எப்போ, ஏன்னா இவங்க 7 டேஸ் அப்ளிகேஷனாக இருக்கிறதுனால தான் ப்ளே ஸ்டோரில் வந்து தூக்கியிருக்காங்க. 7 டேஸ் அப்ளிகேஷன் இல்லைன்னா வந்துட்டு அவங்க தூக்கியிருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம், அவங்க உங்களுக்கு லிங்க்கில் ஏதாவது பேமெண்ட் பண்ண சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஏன்னா லிங்க்கில் பண்ணிட்டாலும் வந்துட்டு அவங்க மறுபடியும் பணம் கேட்டு வந்து மிரட்டுறாங்க. ஏவி ஃபேஷன் வேர்ல்டு பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, வணக்கம் பிரதர், வணக்கம் பிரதர், ஆன்லைன் லோனில் வந்துட்டு நான் லோன் எடுத்திருக்கிறேன், அதாவது வந்து கரெக்டாக ஆன் டைமில் வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டு வரேன், எனக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக கன்ரா பேங்கில் வந்துட்டு லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இதனால் வந்துட்டு லோன் ஏதாவது தடங்கல் ஆகுமா, மை சிபில் வந்து 750 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த 750ன்றது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஜெனிவான ஒரு கிரெடிட் லிமிட்டு தான், நீங்கள் 650 இருந்தாலே வந்துட்டு தாராளமாக நீங்கள் வந்து லோன் எடுக்கலாம், அது எலிஜிபிலிட்டி தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எதுவுமே வந்துட்டு உங்களோட சிபில் செக் பண்ணி பாருங்கள், எதனாச்சும் வந்து டீஃபால்ட்டாக இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பாருங்கள், எதனாவது வந்துட்டு அக்கௌண்ட் டீஃபால்ட்டாக இருந்ததுன்னா அதனால் வந்துட்டு இதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை எதுவுமே இல்லை, நான் லாஸ்ட்டு வந்துட்டு 3 மந்த்துக்கு எந்த என்கொயரியுமே நான் பண்ணல, நான் எங்கேயுமே போய் நான் செக் பண்ணியும் பார்க்கல, எனக்கு கிரெடிட் என்கொயரியும் பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் அப்படின்னீங்கன்னா 100% உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையுமே வராது, அந்த லோன் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்ரூவ் ஆகும். பிளாக் டெவில் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, கிரெடிட் பில்லேருந்து லீகல் நோட்டீஸ் மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. முதல்ல வந்து செக்ஷன் 405 அந்த மாதிரிலாம் போட்டு அனுப்பியிருக்காங்க அவங்க. சரி ஓகே, அதாவது வந்துட்டு 7000 தான் நான் லோன் எடுத்திருக்கேன், 3 மாதம் ஆகுது, இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, என் மேலே ஏதாவது கேஸ் போடுவாங்களா, இல்லை லீகல் நோட்டீஸ் அனுப்புவாங்களா, இல்லை வந்து யாராவது வீட்டுக்கு வருவாங்களான்னு கேட்டிருக்கீங்க. ஸோ 7000 வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கேஸ் போடுறதுன்றது பார்த்திங்கன்னா 100% வந்து அதெல்லாம் அவங்களால வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே போட முடியாது. ஆனால் ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் உங்களோட சிபில் வந்துட்டு இப்போ இதாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு, ஏன்னா ஆல்ரெடி 3 மாதம் ஆயிடுச்சு, முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நீங்கள் வந்து கிளியர் பண்ணி முடிச்சுருங்க, ஆப்லேயே கட்டுங்க, வெளியில் போய் கட்டிடாதீங்க.
லிங்கில் இதுலேயும் ஞாபகம் வருதோ பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா என்ன நண்பா இது எதில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன் நண்பா. நான் வந்துட்டு உங்களுக்கு வேணால் லிங்க் வேணால் சொல்லுங்கள், நான் வந்து லிங்க் அனுப்பிவிட்றேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணேன், 247 வந்துச்சு. ஹங்குராஜ் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பேர் தப்பாக சொல்லியிருந்தேன், ஐம் சாரி. நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஹாய் ப்ரோ ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் பிரதர், நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன். நான்